அபார கருணா சிந்தும் ஞானதம் சந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். அத்வைதா சிவன் அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான பிரம்ம முகூர்த்த பூஜை முறையை தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் கஷ்டம் பாராமல் நாம் செய்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்ல ஒரு பலன்கள் என்பது நமக்கு கிடைக்கும். என்ன பூஜை எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த பூஜையை 5:30 மணிக்குள், அதாவது காலை 5:30 மணிக்குள் இந்த பூஜையை செய்து முடிச்சிடணும். இந்த பூஜைக்கு தேவையானது நிறைய துளசி இலைகள் வந்து இருக்கணும், அதாவது துளசி கொத்துகள், அதாவது நுனி பாகத்தில் கொத்தாயிருக்கும் இல்லையா, 4-5 இலைகள் சேர்ந்து ஒரு கொத்தாயிருக்கும், அதை மாதிரி எடுத்துக்கலாம். அது கிடைக்கலன்னா துளசி இலைகளாகவே எடுத்துக்கலாம். லக்ஷ்மி சஹஸ்திரநாம ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்கும். மகாலட்சுமி தாயாரை போற்றி பாடுகின்ற மகாலட்சுமி தாயாரினுடைய 1000 நாமங்கள், அந்த 1000 நாமங்களால் துளசியால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு 5 வாரங்கள் பூஜை செய்யணும். அதற்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்யணும். ஆனால் இந்த சர்க்கரை பொங்கல் செய்கின்ற முறை வந்து இப்போ நான் சொல்கிற முறையில் மட்டும்தான் செய்யணும். எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, எப்பொழுதுமே வந்து நாம் சர்க்கரை பொங்கலை அரிசியை வந்து வேக வச்சுட்டு வெல்லம் கலந்து அந்த மாதிரி செய்வோம். ஆனால் இந்த ஒரு பூஜைக்கு அப்படி செய்யக்கூடாது. வெள்ளத் தண்ணீரை வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு அதில் வந்து அரிசி போடணும். போட்டு இந்த வெள்ளத் தண்ணீரில் அரிசி கொதிப்பது அப்படின்றது கொஞ்சம் லேட்டான ஒரு விஷயம், ஆனாலும் அப்படித்தான் செய்யணும். அந்த அரிசி நல்லா பூத்து வந்த பிறகு அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம், அதற்கு பிறகு கொஞ்சமாக ஏலக்காய், அதற்கு பிறகு கொஞ்சமாக அதில் வந்து ஜாபத்ரி அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க, அதாவது ஜாதிக்காய்க்கு மேலே இருக்கின்ற அந்த தோல், அதற்கு தான் ஜாபத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சிட்டிக்கை. கடையில் மருந்து கடைகளில் பிரியாணி இலை, லவங்கம், பட்டை இதெல்லாம் வாங்குவோம் இல்லையா, அங்கே வந்து ஜாபத்ரி அப்படின்னு கேட்டால் தருவாங்க. நிறைய போடக்கூடாது, போட்டால் கசக்கம், கொஞ்சமாக போடணும். இந்த கலவை எல்லாம் நல்லா கொதித்த பிறகு நாம் வந்து பசும் பாலை அதில் ஊற்றி, அதாவது காய்ச்சி ஆறினா பசும் பால் அதில் ஊற்றணும். பசும் பால் இல்லை அப்படின்னா வேறு எந்த பால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது பசும் பால். ஊற்றிய பிறகு அது நல்லா வந்து சேர்ந்து வரும்போது முந்திரி, திராட்சை இதால் நெய்யால் வறுத்து போடணும். இந்த மாதிரி இந்த பொங்கலை நாம் தயார் செய்யணும். இந்த பொங்கல் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த பொங்கலாக மாறும். தயார் செய்து வச்சுட்டு ஒரு மனை வச்சுட்டு அதற்கு மேலே வந்து கோலம் போட்டுட்டு உங்களுக்கு எது தெரியுதோ அது போடுங்க. பத்ம கோலம் அப்படின்னு இருக்குது, அதை போடலாம், ஸ்வஸ்திக் போடலாம். போட்டுட்டு அந்த மனையை மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் செய்து சிகப்பு வண்ண துணியை அதற்கு மேலே போட்டு மகாலட்சுமி தாயாரினுடைய படம் அல்லது விக்கிரகம் அல்லது இரண்டும் வைத்து, அதாவது 2 யானைகள், அதாவது யானைன்னு சொல்லுவாங்களே எலிஃபென்ட்ஸ், அது இருந்தால் கூட வைக்கலாம். வச்சுட்டு 2 நெய்தீபங்களை ஏற்றி வைத்து இந்த 1000 நாமங்கள் சொல்லி ஒவ்வொரு நாமாவிற்கும் ஒவ்வொரு துளசி இலை அல்லது ஒவ்வொரு கொத்து இதை வந்து நாம் அர்ச்சனை செய்யணும். இது வந்து வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 4:00 to 5:30 மணிக்குள்ளே செய்யலாம். இந்த துளசி இலைகள் எல்லாமே முன்கூட்டியே நாம் வந்து தயார் பண்ணி பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளலாம். இந்த தூப தீப ஆரத்திகள் எல்லாம் முடிந்த பிறகு, அதாவது ஒவ்வொரு வாரமும் தேங்காய் உடைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, உடைத்தாலும் பரவாயில்லை. வெற்றிலை பாக்கு, பழம், தேங்காய் வச்சு நைவேத்தியம் செய்துட்டு சர்க்கரை பொங்கலையும் நைவேத்தியம் செய்துட்டு வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். மறுநாள் அந்த துளசியை வந்து நாம் கால்படாத இடத்துல போட்டுடலாம். இந்த மாதிரி 5 வெள்ளிக்கிழமைகள் செய்யும்போது எவ்வளவு ஒரு தரித்திர நிலை இருந்தாலும் அந்த நிலை என்பது மாறும். ஆனால் படிக்க தெரிந்தவர்கள் படிப்பாங்க, படிக்க தெரியாதவர்கள் என்ன செய்வது, யூடியூப்பில் லக்ஷ்மி சஹஸ்ரநாமம்னு போடுங்க, அதில் வந்து நிறைய இருக்கும். அதில் உங்கள் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் போட்டுட்டு துளசி இலைகளால் வந்து அர்ச்சனை செய்யலாம். இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 5 வாரங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு செய்து பாருங்கள், அவ்வளவு ஒரு அற்புத பலன்கள் என்பது கிடைக்கும். இவ்வளவு சிறப்புடைய இந்த பூஜையை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள், அவர்களும் சேர்த்து பயன்பெறட்டும். அந்த பயன் என்பது உங்களுக்கு புண்ணியமாக மாறி இரட்டிப்பு பலன்களை தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. அத்வைதா 786லையும் வீடியோக்கள் தினந்தோறும் அப்லோட் செய்கிற அந்த வீடியோக்களையும் பாருங்கள். மற்றும் ஒரு இதே மாதிரியான சிறந்த பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சர்மம்.